வணக்கம், வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது பொடுதலை என்கிற ஒரு மூலிகை பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். பொடுதலை இந்த பொடுதலை மூலிகையை பற்றி அகத்தியர் குணபாடத்தில் கூறப்பட்டிருப்பதாவது, பொடுதலையின் பேருரைத்தால் போராம போக்கும், அடுதலை செய் காசமும் அடங்கும், கடுகி ஒரு பேதியோடு சூளை நோய், பேசறிய வெண்மேகம், வாதமும் போம், மெய்யுறக்கும் வாழ்த்து என்று கூறப்பட்டுள்ளது. இது வந்து தலையில் உள்ள பொடுதை தான் நீக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இது சீதபேதி, இருமல், சூளை நோய்கள், வாத நோய்களையும் போக்கக்கூடிய அற்புத தன்மை வாய்ந்தது தான் இந்த பொடுதலை. இதனுடைய துளிர் காம்பு இலையுமாக பறித்து எடுத்துகிட்டு வந்து ஒரு 35 கிராம் எடுத்து ஒரு கால்படி 250 மில்லி தண்ணியை விட்டு அதை அடுப்பில் ஏற்று சிறிதியாக எரிச்சு கொண்டே வந்து அதில் நாளில் ஒரு பாகமாக நல்ல சுண்ட காய்ச்சி வடித்து அதை எடுத்து வச்சுக்கிட்டு பெரியவர்களுக்கு ஒரு 30 மில்லியும் குழந்தைகளுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவாகவும் கொடுத்தோம்னா பேதி அஜீரணம், அடிக்கடி பேதி ஆகிறது, அஜீரணத்தன்மை இருக்கிறது, இதெல்லாம் குணமாகும். நீரிழிவை குணப்படுத்தும், நீரிழிவை கட்டுக்குள் கொண்டு அந்த சர்க்கரை இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள் கொண்டு வந்து நீரிழிவை குணப்படுத்தும் தன்மை வாய்ந்தது. இந்த கஷாயத்தில் வால் மிளகை சூரணம் செஞ்சு அதில் கொஞ்சம் போட்டு அதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வெள்ளை வெட்டை என்று சொல்லக்கூடிய அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளை பிரச்சனைகளையும், நீர்த்தாரையில் அதாவது சிறுநீர் போகும்பொழுது அங்கே ரணம் இருக்கும், அதனால் எரியும், அந்த ரணத்தையும் ஆற்றக்கூடிய தன்மை, சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய அந்த எரிச்சலை நிற்கக்கூடிய தன்மை இந்த பொடுதலைக்கு உண்டு. எனவே இந்த எளிய அற்புதமான மருத்துவ பண்புகளை கொண்ட பொடுதலையை வாய்ப்புடையோர் பயன்படுத்தி பலனடைமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.